இன்னைக்கு சமையல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மணத்தக்காளி கீரையும் துவரம் பருப்பும் போட்டு ஒரு கூட்டு, அந்த கீரையில் உள்ள காயை வச்சு ஒரு புளிக்குழம்பு பண்ணியிருக்கிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை பருப்பு கூட்டுக்கு தேவையானது பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை, துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, கல்லுப்பு, ஒரே ஒரு தக்காளி, நாலு வரமிளகாய், வெங்காயம். இப்போ குக்கரில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கீரை போட்டுக்கலாம். துவரம் பருப்பு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன், அதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாய் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கல்லுப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இது ஒரு கலர் கலரி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் அஞ்சு விசில் விட்டுடலாம். இப்போ சின்ன பர்னரில் குக்கர் வச்சு அஞ்சு விசில் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ மணத்தக்காளி காய் வச்சு நம்ம ஒரு புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். மணத்தக்காளி காய் எடுத்துருக்குறோம். அடுத்து வந்து தேங்காய் கால் கப், பொட்டுக்கலை ரெண்டு ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அடுத்து புளிக்கரைசல் ஒரு கப் எடுத்துருக்குறோம். அப்புறம் வணக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம் வணக்கிறதுக்கு. தூள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி தூள் மூணு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், அவ்வளோதான் தேவையான பொருள். வாங்க காட்டுறேன். நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி நம்ம வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மணத்தக்காளி காய் இது போட்டோன்னே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்படி வெடிக்கும் மேலே எண்ணெயில் போட்டோன்னே. அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு, ஸ்லோவ்லி ஸ்லோவ்லி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், போட்டு வணக்கலாம். இது நல்லா வணக்கம். தக்காளி ரெண்டு தக்காளி போட்டாச்சு. இப்போ இது கூடயே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி தூள் மூணு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம், அது இதிலே போட்டுடலாம். சுழாவிலே வணக்கி போங்க. அரை கப்பு புளி எடுத்துருக்குறோம், புளி ஊற்றிடலாம். இதனால் கொதிக்கும் போது தக்காளியெலாம் நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விட்டால் தக்காளியெலாம் வந்து நல்லா மசிஞ்சிரும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கீரை பருப்பு வெந்துருச்சு, தண்ணி எடுத்துட்டு நம்ம கணஞ்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ரெடி கூட்டு. இப்போ நம்ம வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பெருங்காயம் தாளித்து இது எடுத்து ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தா கூட்டு ரெடி. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம், சீரகம் வணங்கட்டும், அடுப்பில் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதை எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஊற்றியாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் ரெடி ஆகிடும் நமக்கு மணத்தக்காளி கீரை பருப்பு கூட்டு. இப்போது நல்லா பச்சை வாசனை போய் குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் ஊற்றிடலாம். அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும், நம்மளோட மணத்தக்காளி புளிக்குழம்பு ரெடி. ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி. இந்த ஸ்டேஜ் நல்லா குழம்பு கொதிக்குது, புளி தேங்காய் ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி. இப்போ மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போது மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி, காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி. ரெண்டுமே சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.
தேங்க்யூ.